சட்டமன்றத்துக்குள் நடைபெறுவது வேறு, வெளியிலே நடைபெறுவது. கட்சியுடைய துணைத் தலைவர் திரு உதயகுமார், திரு கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர், துணைச் செயலாளர், இதைத்தானே இந்த புக்லெட்டு போட்டு கொடுத்துருக்குறோம். இதை சட்டப்பேரவைத் தலைவர் படிக்க மாட்டாரா? நீதிமன்ற தீர்ப்பு ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவரே மதிக்கிறீங்கன்னா ஒரு 40 எம்எல்ஏ திமுக இருந்து வெளியே போயிடலாம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முடிவு பண்ண முடியுமா? பேரவைத் தலைவரை வைத்து உங்களை பழிவாங்கலாம். அதுக்கு சப்பக்கட்டு கட்டு தான் இந்திய இப்போ எடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த கட்சி எப்படி அராஜகம் செய்யுது? அவர் கொடுத்த வாக்குமூலம் நாம் கொடுக்கல, எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சுட்டாங்களே, எங்களுடைய உரிமையில பறிச்சுட்டாங்களே. அங்கே வந்து கட்சி உடைஞ்சது. ஏக்நாத் சிண்டே, உத்தவ் தாக்கரே, சிவசேனா கட்சியில் ஒரு பிரச்சனை வந்து அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். அங்கே இருக்கிற தலைவராக முதலமைச்சர் இருக்கார். ஆக சட்டமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் வர முடியும். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை அதிக்கிறார்களோ சட்டமன்ற கட்சித் தலைவராக வந்து அப்புறம் முதலமைச்சராகும். அதே போல தான் சட்டமன்றத்துக்குள் நடைபெறுவது வேறு, வெளியிலே நடைபெறுவது வேறு. ஆக வெளியில் கட்சி சார்பாக நடைபெறுகின்ற பதவி வேறு, அதை உள்ளே புகுத்துவது ஏற்புடையதல்ல, விதிகளுக்கு புறமானது, மரபுக்கு புறமானது. சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய தினம் 62 பேர் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 62 பேரும் இன்றைக்கு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு உதயகுமார், திரு கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர், துணைச் செயலாளர். இதை ஏற்க மறுக்கிறார். இது ஏதாவது காரணத்தை சுட்டிக்காட்டி இதை நாங்கள் கொடுத்த கோரிக்கை நிராகரிக்கிறார். அதை நாங்கள் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் குறிப்பிட்டோம். ஆனால் அவர் ஏற்க மறுத்த காரணத்தினால் இன்றைய தினம் எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தோம். சார், இப்போ துணைத் தலைவர் நீங்கள் வெளியேறினதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அதாவது தேர்தலுக்கு பின்பு சட்டமன்றம் கூடிய போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு கடிதத்தில் வந்து தலைவர் வந்து எதிர்க்கட்சித் தலைவராக உங்களையும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ்ஐயும் வந்து தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து கையெழுத்திட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது நான் வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அன்றைய தினம் அது பொருந்தும். இன்றைய தினம் என்ன நிலைமை, அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம்ல. அதைத்தானே இந்த புக்லெட்டை போட்டு கொடுத்துருக்குறோம். இதை சட்டப்பேரவைத் தலைவர் படிக்க மாட்டாரா? அவர் ஆசிரியர் தானே, எப்படி சட்டமன்றத்தை வழிநடத்த முடியும்? சட்டத்தை மதிக்க வேணும்ல. நீதிமன்ற தீர்ப்பை ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவரே மதிக்கிறீங்கன்னா எப்படி சாதாரண மக்கள் மதிப்பார்? ஆகவே தான் நாங்கள் விளக்கமாக சட்டப்பேரவைத் தலைவரிடத்துல நீதிமன்ற தீர்ப்பு, சட்டமன்ற விதிகள், சட்டமன்ற மரபு மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்க முடியும். அதை ஏற்க மறுக்கிறார். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் நிதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க தெம்பு திராணி இல்லை. கொள்ளைப்புறத்தின் வழியாக இன்றைக்கு பேரவைத் தலைவரை வைத்து எங்களை பழிவாங்க சிஎம் பேச போறாரு. அப்புறம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய விசாரணை அறிக்கை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அறிக்கையெல்லாம் இன்னைக்கு டேபிள் பண்றோம். அதுக்கு பயந்து தான் இன்னைக்கு வெளியேறாங்க. தூத்துக்குடி சம்பவத்துக்கு யார் ஆணை அமைச்சது? நாங்க தான் ஆணை அமைச்சோம். நான்கு அம்மாவில் மர்மமான முறையில் மரணம் அடைத்ததுக்கு யார் ஆணை அமைச்சது? நாங்கள் தான் அமைச்சோம். நாங்கள் அமைச்சதுக்கு இவர் ஒன்றும் விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்திய எதிர்ப்பு திணிப்பு வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்போ போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சப்பக்கட்டு கட்டு தான் இந்திய எதிர்ப்பு எடுத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுதும் இருமொழிக் கொள்கை தமிழ் ஆங்கிலம் தான். இதிலும் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்பொழுதும் இருமுறை கொள்கை தான். அதே போல் இருவரும் தலைவருக்கு மறைவுக்கு பிறகு நான்கு அம்மாவுடைய அரசோ இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கைத்தான் கடைபிடிக்கும். அதை நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திட்டோம். இன்றைக்கி வேறு எதுவுமே இவளுக்கு கிடைக்கல. மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு, மக்கள்கிட்ட போக முடியல, கொந்தளிப்பு, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு, கட்டுப்படுத்த முடியாமல்
முதலமைச்சர் திணறிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்லல, அவருடைய பொதுக்குழு, திமுகவுடைய பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார். அவர் கருத்து சொல்லும்போது நான் காலையிலே கண் விழிக்கின்ற பொழுது எங்கள் கட்சியிலிருந்து என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்றார். அப்படின்னா அந்த கட்சி எப்படி அராஜகம் செய்து, அவர் கொடுத்த வாக்குமூலம் நாம் கொடுக்கல, திமுகவுடைய அராஜகத்தை அந்த கட்சி தலைவரே தெளிவுபடுத்திட்டார். மற்றொன்று, ஒரு பக்கம் அரசாங்கத்தை பிரச்சனை, இன்னொரு கட்சி பிரச்சனை. இன்னைக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினாங்க, தமிழ்நாடு பூரா அடி தான் இருக்கு இனிமேல். ஆக ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் வந்து காட்டப்பட்டு விட்டது. எவ்வளவு நான் சந்தித்தேன், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தோம், துணிவோடு சந்தித்தோம். எங்களுடைய இதை என் புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்த பிறகு நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம், எவ்வளோ வேதனையும் சோதனையும் நாங்கள் சந்தித்தோம். அதையெல்லாம் எதிர்கொண்டு வென்று 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். உனக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியல, ஆட்சி நடத்த முடியல, உழம்புனா மக்களை எப்படி காக்க முடியும்? இன்னொன்று சொல்கிறார், எனக்கு தூங்கினா தூக்கமே வரலைங்கிறார். உங்களுக்கு மட்டும் தூக்கம் இல்லை, நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தீங்களோ அப்போ மக்களுக்கு தூக்கம் போயிட்டு. விதியின் ஆறின்படி சட்டமன்றத்துடைய சட்டமன்ற விதியின் ஆறின்படி எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டுமே வந்து சட்டமன்றத்தில் வந்து அங்கீகாரம் இருக்கு. துணைத் தலைவர் போன்ற பதவிகள்லாம் வந்துட்டு பேருக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான அண்ணா திமுக பொருந்தாதா திமுக பொருந்தாதா? திமுக இருக்கும்போது ஏன் துணைத் தலைவர் கொடுத்தோம், கொடுத்தமல்ல. இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருகில் அமர்ந்திருப்பார். இதுதான் மரபு, இதுதான் நம்முடைய நடைமுறை, இதைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அண்ணா அதிமுகவில் எவ்வளோ செயல்திட்டத்தை வயது பார்த்தார். என்ன இப்போ ஒருத்தர் சால்ரா போட்டுட்டு இருக்காருல்ல, யார் உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்கு அமர்ந்துக்கிட்டு இருக்காருல்ல, இன்னைக்கு ஆய்வுக்குழுவில் எதை எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அப்படின்னா என்ன பிடி? இவரை வச்சு எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பூட்டு போட்டார். அது நீங்களே தெரிஞ்சுங்க, இதை நாங்கள் சொல்லி தெரியணுமா? நாட்டுக்கே தெரியுமே. இப்போ தான் பூனைப்பட்டி வெளியே வந்துடுதுல்ல. இவரை வைத்து ரவுடிகளை வச்சு எங்களுடைய கழக இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை தாக்கி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலத்தில் பிரதான கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே சென்று அறையில் கதவைகளை உடைத்து அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் உடைச்சி அங்கே இருக்கிற ஆவணம்லாம் திருடிட்டு போனான். வழக்கு கொடுத்து அந்த திருடப்பட்ட ஆவணத்திலாம் யார் அவருக்கு ரைட் கேண்டாக வழங்கிட்டு இருக்காங்களே, ஒரு உடம்பு கைப்பற்றுறதாக காவல்துறை தெரிவிச்சிருக்குது. இது கொடுத்து நாங்கள் புகார் கொடுத்து விசாரிக்கவே இல்லை. திருட்டு போயிட்டுன்னு புகார் கொடுத்தா உடனே வந்து விசாரிக்க வேணும். எதிர்கட்சிக்கே இப்படிப்பட்ட நிலைமைங்க, எங்கே மக்களுக்கு திருட்டு போனால், மக்களுடைய உடைமைகள் திருட்டு போனால் இந்த அரசாங்கம் எங்கே கண்டுபிடித்து கொடுப்பாங்க? நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கி அதுக்கு பின்னாலும் செயல்படலை. மீண்டும் அதை நினைவூட்டி பிறகுதான் வந்து அந்த அறையெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான். அதோட உடனே தகராறு நடக்க சொன்னி இவர்கள் ஏவி விட்டு, இந்த பி டீம் ஏவி விட்டு தகராறு முடிஞ்ச உடனடியாக வந்து சீல் வைக்கிறாங்க. எப்படிங்க உடனடியாக சீல் வைக்க முடியும்? தாசில்தார் அங்கே காவல் நிலையத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கா, அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஓபிஎஸ் தலைமையில் போய் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய கட்சி நிர்வாகிகளோடு அழைச்சிட்டு போய், அவரோடு இருக்கிற வேலையில் அழைச்சிட்டு போய் அங்கே சட்டம் அங்கே கட்சியினுடைய தலைமையிலத்தை சுக்குநூறாக நொறுக்கிறாங்க. அப்போது காவல் நிலையத்தில் அங்கே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அமர்ந்திருக்கிறார். முடிஞ்ச உடனே வந்து சீல் வைக்கிறீங்க. எவ்வளோ வேகமாக சீல் வச்சிங்க, நீதிமன்றத்திலிருந்து அந்த சீலை உடைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இடைப்பதிச்சு இடைக்கால பொதுச்சாளர் சாவி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே கூட அந்த ஒப்படைச்சிங்களா? ஓராடி தான் சாவி வாங்கணும். அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் போனார். இது ஓபிஎஸ் அவர்கள் அங்கே உயர்நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டாங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தரப்பில் தான் இருக்குது என்பது நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்திருக்கு. சபாநாயகர் நாளைக்கு நீங்க பேரவைக்கு வரதுக்கு அனுமதி அளிச்சிருக்கார், நாளைக்கு நீங்க கலந்துப்பீங்களா? நாளைக்கு இறுதி நாள் கூட்டம் நீங்க கலந்துப்பீங்களா? நாளைக்கு இல்லை, வந்திருக்கிறது பற்றி
உரிமையில பறிச்சிட்டாங்கல்ல, நாங்க உரிமை தானே கேக்குறோம். இது வரைக்கும் சட்டமன்றத்துடைய மரபு மாண்பு இந்த சட்டப்பேரவைத்தால சிதைஞ்சு போச்சு. இந்த நாடே அறியும். இங்கே மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டில் கண்டு அனைத்து சபாநாயகரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறா என்று நாடு முழுவதும் பேசப்படும். தவறான தீர்ப்பை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அளித்திருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.